வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள். ஓகேங்களா, வைட்டமின் ஏபிசிடி வரிசையாக இருக்குது பாருங்கள் வைட்டமின்லாம். இது வந்து டென்த்து புக்கில் இருக்குது. ஓகே, வைட்டமின் ஏனால் என்ன குறைபாட்டு நோய், அந்த நோய்க்கு பேர் என்னென்னா நிக்டோலோபியா. அதுக்கு அறிகுறி என்னென்னா மாலைக்கன். ஓகேங்களா, விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ். எலும்புகளில் கால்சியம் குறைபாடு, அது அறிகுறி என்னென்னா எலும்புகளில் வந்து கால்சியம் குறைபாடாக இருந்துச்சுன்னா அது வந்து ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுறதுக்கான அறிகுறி. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து வைட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை, எல்லாத்துக்கும் தெரியும் இனா மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மைனால் என்ன அறிகுறி, இனப்பெருக்கம் செயல் வந்து குறைபாடு. ஓகேங்களா, அது எல்லாத்துக்கும் தெரியும் மலட்டுத்தன்மைன்னா என்னது, இனப்பெருக்க செயல் வந்து குறைபாடாக இருக்கும், இது எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து விட்டமின் கேனா ரத்தம் முறையாமை, விட்டமின் கே வந்து ரத்தம் முறையாமை இருந்துச்சுன்னா என்னாகும், அதிக ரத்த இழப்பு ஏற்படும். எங்கேயாச்சும் ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே அந்த இடத்துல வந்து ரத்தம் உறைஞ்சால் மட்டும்தான் ரத்தம் வெளியே போகாமல் இருக்கும். அப்படி ரத்தம் உறையாமல் போச்சுன்னா ரத்தம் வந்து இழப்பாயிரும். ஓகேங்களா, அதுதான் இது. விட்டமின் பி ஒன் வந்து பெரிபெரினால் என்ன அறிகுறி ஏற்படுதுன்னா நரம்பு செயல்பாடுகள் வந்து குறைவு. ஓகேங்களா, நரம்பு செயல்பாடு வந்து குறைவு. விட்டமின் B5 வந்து வெள்ளக்கரா, விட்டமின் B5 வந்து வெள்ளக்கரா. வெள்ளக்கரானால் என்ன அறிகுறி ஏற்படுன்னா மறதி நோய், தோல் நோய், வயிற்றுப்போக்கு, இது மூணு, மறதி நோய், தோல் நோய், வயிற்றுப்போக்கு. அடுத்து விட்டமின் வந்து B12 வந்து பெர்னீசியஸ்னு கூட ஞாபகம், அனிமினியா கூட தேவையில்லை, பெர்னீசியஸ். விட்டமின் B12னா பெர்னீசியஸ், ரத்த சிவப்பான சிதைவு, ரத்த சிவப்பான வந்து சிதைவு, இதுக்கு தான், இதுதான் வந்து விட்டமின் B12 அறிகுறி, ரத்த சிவப்பான சிதைவு. அடுத்து விட்டமின் சி எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்கர்வி, விட்டமின் சினா ஸ்கர்வி, ஸ்கர்வினா பல்லீர்களில் வந்து ரத்த கசிவு. ஓகேங்களா, அப்படியே இந்த வீடியோ அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க, எடுத்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுங்க. இதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் வந்து இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே எது கேட்டாலும் கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க, நல்லா மைண்டில் ஏற்றிங்க இதை, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து வந்து வைரஸ்னால் ஏற்படுற நோய்கள், அது என்னென்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து வைட்டமின் பார்த்துட்டோம், அடுத்து வந்து விட்டமின் ஏபிசிடிஇகே, அது எல்லா வைட்டமின்னால் ஏற்படும் நோய் குறைபாடு அறிகுறி பார்த்தா, இப்போ வந்து வைரஸ் நல்லா நோட் பண்ணிங்க, இது வந்து வைரஸ். வைரஸ்னால் என்னென்ன நோய் உண்டாகுதுன்னா இங்கே பாருங்கள், இவை வந்து கீழே லாஸ்ட்லேருந்து 4வது லைன் பாருங்கள், இவை வந்து போலியோ, என்ன நோய் பாருங்கள், போலியோ, வெறிநாய்க்கடி, கல்லீரல் வீக்கம், மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல் போன்ற மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களை வந்து உண்டாக்குகிறது வைரஸ். வைரஸ்னால் என்ன நோய் நல்லா நோட் பண்ணிங்க, போலியோ, ஒன்று வந்து போலியோ, ரெண்டாவது வந்து வெறிநாய்க்கடி, மூன்றாவது வந்து கல்லீரல் வீக்கம், அடுத்து வந்து மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல், இது எல்லாமே வந்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள். அடுத்து வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்க்கலாம்னா, பாக்டீரியாவால் இங்கே இருக்குது பாருங்கள், பாக்டீரியாவால் என்ன நோய் ஏற்படுதுன்னா காச நோய். ஓகேங்களா, காச நோய், தொழு நோய், காலரா, டைஃபாய்டு, தொண்டை அடைப்பான், கக்குவான், இருமல், டெட்டனஸ்னா ராஜஜன்னின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிளேக், நிமோனியா, சிபிலிஸ், கொனேரியா போன்றவை வந்து மனிதன் சில வகை பாக்டீரியா ஏற்படும் நோய்கள். ஓகேங்களா, இந்த பாக்டீரியா நோயில் இன்னொரு சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க, காச நோய், தொழு நோய், இது எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சுங்க. ஓகேங்களா, இந்த வைரஸ்ஸு பூந்து சரி என்னென்ன இப்போ சொன்னால் வைரஸ்னால் ஏற்படுறது, பாக்டீரியானால் ஏற்படுறது, அடுத்து வந்து வைட்டமின், இந்த மூணுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க, நீங்கள் பயப்படாமல் போங்க, இதை வந்துட்டு நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. என்னென்ன சொல்கிறேன், காச நோய், தொழு நோய், காலரா, டைஃபாய்டு, தொண்டை அடைப்பான், கக்குவா நிருமல், டெட்டனஸ், பிளேக், நிமோனியா, சிபிலிஸ் கொனேரியா போன்றவை வந்து மனிதன சில வகை பாக்டீரியாக்கள் ஏற்படும் நோய்கள். இந்த பாருங்கள், இது வந்து பாக்டீரியாவில் ஏற்படும் நோய்கள், ஒரு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, இது வந்து பாக்டீரியா. அடுத்து வந்து பாருங்க, இது போலியோலேருந்து இதெல்லாம் போலியோ, கல்லீரல் வீக்கம், வெறிநாய்க்கடி, மூளை உறை வீக்கம், மூளை காய்ச்சல், இதெல்லாம் வந்து வைரஸ்னால் ஏற்படக்கூடிய நோய்கள். ஓகேங்க, பாருங்கள் வைரஸ்னால் ஏற்படும் நோய்கள். இதுக்கு மேலே இங்கே பாருங்கள், இது வந்து விட்டமின் ஏபிசிடி எல்லா விட்டமினும் நோய் அறிகுறி, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் உங்களால் வாங்க முடியும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.